வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில சத்தான சிறுதானியத்துல கம்பு வச்சு தோசை தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க. நார்மல் அரிசியில நம்ம தோசை செய்யறதை காட்டிலுங்க அப்பப்ப சிறுதானியத்துல இந்த மாதிரி தோசை, இட்லி, பணியாரம் இந்த மாதிரி செய்து கொடுக்கும் போதுங்க சாப்பிட பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம். கம்பு தோசைக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு கம்பு, கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாங்க உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப உளுந்து அதிகமாக போயிடும். இந்த பக்குவத்துக்கு போடும்போது நம்ம ரோஸ்ட்டாகவும் செய்துக்கலாங்க, ஊத்தாப்பமாட்டமும் சுட்டுக்கலாம், நார்மல் தோசை ஆட்டமும் சுட்டெடுத்துக்க சரியாக இருக்கும். கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் உளுந்தம் பருப்பு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ நல்லா 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாங்க. கம்புனுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, கண் பார்வை தெளிச்சம் அடையிறதுக்கு, இரத்த சோகையை சரி செய்யறதுக்கு, உடல் வலுப்பெறதுக்கு, இதில் கூடுதல் நார்ச்சத்து இருக்குது, இதில் பலன்கள் நிறைய சொல்லிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு பயன்கள் நிறைஞ்சது தான் இந்த கம்பு சிறுதானியம். இப்போ 5-6 மணி நேரம் பக்கம் கம்பு தோசைக்கு மாவு ஊற வச்சுருக்காங்க. கம்பையும் அரிசி சேர்த்து குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வச்சா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா அரைபடுங்க. இப்போ அளவாக எடுத்துருக்கனால மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம், பாதி பாதியாக போட்டுக்கலாம். தோசைக்குங்கிறனாலங்க நான் மிக்சிலேயே பாதி பாதியாக போட்டு அரைச்செடுத்துக்கிறேங்க. நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா கிரைண்டரில் அரைச்செடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்செடுத்துருக்கேன். மீதி உள்ள பாதியும் அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்செடுத்துக்கணும். இப்போ 1/4 பதத்துக்கு அரைச்சிருக்கேங்க. இது கூடவே தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 2 ஒன்று சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க. இந்த தோசை மாவுங்க இப்போ வெயில் காலங்கிறதுனால ஒரு 6-7 மணி நேரத்தில் உங்களுக்கு புளிச்சிரும். இதே மழைக்காலமாக இருந்துச்சுன்னா ஒரு 10-12 மணி நேரம் புளிக்கிறதுக்கு எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 நாளுங்கிறது 2 நாள் வச்சு நம்ம சாப்பிடலாங்க. சிறுதானியமெல்லாம் ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது. 2 நாள் மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ கம்பு தோசை மாவுக்கு அரைச்சி வச்சுங்க. 7-8 மணி நேரம் பக்கம் ஆச்சு, நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. சுத்திலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க, நல்லா வெந்து வரட்டும். வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சுங்க, தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான கம்பு தோசை செய்துட்டங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த கம்பு தோசைக்கு நீங்கள் விருப்பமான எல்லா விதமான சட்னி, சாம்பார், குருமா இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.